அந்த பொண்ணு இறந்தோடனே வரானுங்க சில பேர் அமைப்புகள் வருது. நான் உங்களுக்கு தப்பு சொல்ல, அது ஏன் முன்னாடியே வந்துருக்கூடாது. சில அமைப்புகள் எல்லாம் வந்து இது மாதிரி நான் வந்து நீட் வந்து நான் ஃப்ரீயாவே உங்களுக்கு நடத்தி தரேன், படிக்கிறதுக்கு வாங்க எங்ககிட்ட வாங்க நாங்க நடத்தி தரோம். ஏன் முன்னாடியே வந்து பண்ண, ஒருத்தர் செத்தாதான் உங்களுக்கு அக்கறை வருமா? விவசாயி செத்தாதான் உங்களுக்கு போராட வருமா? மாட்டை கொண்டாதான் உங்களுக்கு ஜல்லிக்கட்டு பண்ணணும்னு தோணுமா? எல்லாத்துக்குமே போராடி போறேன். நம்ம நாடுங்க அது, நம்ம உரிமைக்காக எல்லாத்துக்குமே போராடி இருக்க முடியும். இது வந்து ஆக்ஷன் எடுங்க. கேட்டாங்களா? அந்த மத்திய அரசு மட்டும் எங்க போச்சு? இப்போ நாங்க ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்க, நாங்க பண்றோம்னா கண்டிப்பா வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் வெளில வந்து ரோட்ல நின்னு பண்ணும் சார். மெடிக்கல் காலேஜுக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் பண்றாங்க. ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து எங்க அண்ணன் தங்கச்சி மாதிரி தான். ஆர்ட்ஸ் மெடிக்கல் எல்லாமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாதிரி தான். இங்க அவனுக்கு பண்ணா இவனுக்கு பண்ணக்கூடாது, இவனுக்கு பண்ணா அவனுக்கு பண்ணக்கூடாது. யாருக்கும் சட்டம் எல்லாம் எதுவும் இல்ல. எந்த பசங்களுக்கு தப்புனாலும் நாங்க வந்து கேட்போம். சிபிஎஸ்இ பசங்களை வந்து அந்த பொண்ணு இருந்த வீட்டுல மாதிரி இருந்து படிச்சு 1176 மார்க் எடுக்க சொல்லுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். நாங்களும் நீட் எழுத போறோம். சிபிஎஸ்இ பசங்களா படிக்கிற பசங்களா பணக்கார பசங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு வசதி இருக்கும், எல்லா கோச்சிங்கும் போவாங்க. இந்த பொண்ணு எந்த கோச்சிங் போச்சு? அவ்வளவு தனியே ஒரு பொண்ணா, ஏழை பொண்ணா சுப்ரீம் கோர்ட் வர போயிருக்குன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நம்ம அப்ப யாருமே போல. ஒரு பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போனோம்னா நம்மளா தமிழ்